இன்றைக்கு உலகம் முழுக்க காதல் தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த நாளில் வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாங்க மனுஷரிடத்துல. ஒரு காதலர் காதலன் காதலிக்கு, காதலி காதலருக்கு தங்களோட அன்பை பரிமாறிக்கொள்கிற அந்த தினமாக இந்த நாளை கொண்டாடுறாங்க. இன்னும் சில சில இடங்களில் அது தாய் மீது அதிகமாக அன்பு வச்சா தாய்க்குரிய அந்த நாளை தாய்க்கு கொடுக்குறாங்க, சகோதரர்களுக்குள்ள பரிமாறிக்கொள்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காதலர் தினம் வந்து ஒரு வித்தியாசமான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். என்னென்று சொன்னால் அவருடைய சாயலின்படியாய் அவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அது வந்து அவருடைய அன்பின் நிமித்தம்தான் அவரோட சாயலில் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த நாளில் அன்பை நாங்கள் அவருக்கு கொடுக்கணும் என்பது என்னுடைய கருத்து. என்னென்று சொன்னால் யா நாங்கள் மனுஷருக்கு காட்டுற அன்பு ஒரு நேரத்தில் அது நிலையாக நிற்கிறதில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அந்த அன்பு ஆபத்தாக முடிகிறது கூட இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களை நேசிக்கிற எங்களுடைய தேவன், எங்களை உண்டாக்கின தேவன் மேலே நாங்கள் அன்பை வைக்கிற பொழுது அது ஒரு நாளும் அந்த அன்பு எங்களுக்கு எந்த ஒரு தீய வழியில் கொண்டு விடாது. அது எங்களுக்கு ஒரு நாளும் ஆபத்தாக அமையாது. ஆகவே எல்லாரும் இந்த நாளில் உங்களோட அன்பை ஆண்டவருக்கு காட்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு காதல தினத்தை குறித்து உலக நாடுகள் முழுவதிலும் காதல் காதல் என்று சொல்லி இந்த நாளை பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளுக்குரிய முக்கியமான கதாநாயகர்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளுக்குரிய முதலாவது நபர் யாரென்று சொன்னால், ரோமர் ராஜ்யத்திலே அந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்கு பின்னர் ரோமர் ராஜ்யத்திலே கிறிஸ்தவர்களுக்கு சரியான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்தது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற ஒரு நிலையிலே ஒரு பாதிரியார் ஒருவர், வேலண்டைன் என்று சொல்லப்படுகிற பாதிரியார் ஒருவர், கிறிஸ்தவத்தை தான் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதிலே இருந்து தான் நழுவ விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு மன உறுதியோடு இருந்தது நிமித்தமாய், அவர்கள் நிந்திக்க வெளிக்கிட்டது நிமித்தமாய் அவரை சிறையிலே போட்டு விட்டார்கள். அந்த சிறைச்சாலையிலே அவர் இருக்கும்போது அந்த சிறைச்சாலையினுடைய அந்த காவலனுடைய மகளை அவர் காதலித்தது நிமித்தமாய் இந்த வேலண்டைன் நாள் அங்கே உருவாக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவரை இரத்த சாட்சியாக மறிக்கிற ஒரு நிலைக்கு அங்கே அவர் அனுமதிக்கப்பட்டது நிமித்தமாய் அவர் தன்னுடைய காதலிக்கு எழுதின அந்த கடிதத்திலே ஐம் யோ வேலண்டைன் அப்படியோ அல்லது யோ வேலண்டைன் என்று சொல்லி அந்த கடிதத்திலே அவர் எழுதி அவர் அங்கே மறித்து போனார். அந்த நாளில் இருந்து அந்த காரியத்திலே அவர்கள் இந்த அன்பை குறித்ததான ஒரு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி இங்கிலாந்து தேசத்திலே, நாங்கள் நினைக்கிறோம் இது அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு கலாச்சாரம்னு சொல்லி, இது இங்கிலாந்து தேசத்திலே இருந்து வந்ததான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உலக நாடுகளிலே இந்த காதலை குறித்து வித்தியாசமான நிலைகளிலே கொண்டாடி கொண்டிருந்தாலும் என்னை பொறுத்தளவையிலே இதற்கு இன்னொரு நாயகனும் இருக்கிறார். இந்த காதலை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று சொன்னால் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஏனென்று சொன்னால் பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தள்ளி உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை நேசித்ததென்று சொல்லும் விட நான் என்னை அவர் நேசித்ததை, அந்த காதலை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். என்னை நேசித்ததின் நிமித்தமாகத்தான் அவர் சிலுவை வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. ஆகவே என்னுடைய வேலண்டைன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினால் உங்களையும் அன்போடு வேலண்டைன்ஸ் டேயிலே வாழ்த்துகிறேன். ஹாய் ஆல், இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது லவ் மேரேஜ் பண்ணி அதில் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோன்றதுனால நான் இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லலை. வாலிப பிரயாணத்தில் நானும் என் மனைவியும் நாங்கள் நேசித்தோம். அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்தது, இருவருமே ஒரே திருச்சபைங்கிறதுனால ஒரே பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் இப்போ நாங்கள் உணர்ந்து கொள்வது என்னென்னா,
உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க, மற்றவங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் இல்லை, அது எல்லா விதத்தையும் காட்டிலும் நம்மளை படைத்த, நமக்காக ஒரே குமாரனை கொடுத்த அந்த தேவனை, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்போமா இருக்கிறது தான் உண்மையான வேலண்டைன்ஸ் டேவா. நானும் என் மனைவியுமா நாங்கள் சேர்ந்து உணர்றது. நம்மளோட தவறெல்லாம் கூட மன்னிச்சுட்டு நம்மளை நேசிக்கிறது வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா லவ்வுமே கண்டிஷ்னல் லவ். அன்கண்டிஷ்னல் லவ் என்று சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் சொல்ல முடியும். நீங்கள் நேசிக்கிறீங்களோ இல்லையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய அன்பு அந்த அன்பு தான். வாலிப பிரயாணத்தில் நிறைய பேர் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்கணும், ஏதோ பிளான் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப ஷர்ட்ஸில் இண்டிகேஷன்ஸ் காட்டுவோம், க்ரீன் கலர், ரெட் கலர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றிலும் காட்டிலும் கொஞ்சம் நாட்கள் சென்ற பின்றது பிறகு தான் தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் என்று சொல்லி. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சகோதரர் சொன்னார், இலங்கையில் போன வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு 1000 இளம் பெண்களுடைய அவங்களோட விர்ஜினிட்டி அந்த நாளில் போனதாக சொல்கிறாங்க. இது இல்லை வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது. நம்ம ஆண்டவரை நேசிப்போம்னா இந்த காரியத்துக்குள்ளே போக மாட்டோம். எல்லை மீறுறது காதல் இல்லை, அன்பு இல்லை. கர்த்தருக்குள்ள நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கிறது தான் நமக்கு இன்றைக்கி நல்ல காதலர் தினமாக இருக்கும். உங்களோட காதலர் தினத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டாடுங்க, கர்த்தரை நேசிங்க. உங்களோட ஏற்ற வயதில் அவர் உங்களுக்காக ஒரு துணையை ஏற்படுத்துவார். உன் இள வயதிலே உன் சிருஷ்டிகரனை நினை, உன் இள வயது நாயகரே உன் தேவன் என்று சொல்லியிருக்குது. அப்போ அந்த விதமாக நீங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் பைபிள் சம்மந்தப்பட்டதாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நிறைய பேர் நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க. காதல் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு 4 காரியங்கள் நடக்கும். 1 ஏமாற்றம், 2 காலதாமதம், 3 மனவேதனை, 4 கடின உழைப்பு. யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாரு ராகேல, ஆனால் அவரோட மாமனாரால் ஏமாற்றப்பட்டு லேயால கல்யாணம் பண்ணாரு. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஏமாற்றம் கிடைச்சது. அதுக்கப்புறமா அவர் விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருந்ததுனால காலதாமதம். வெயிட் பண்ண பீரியடில் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனை, அந்த பெண்ணை அடையணுன்றதுக்காக கடின உழைப்பு, வேலை செய்ய வேண்டியது இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்ணுறவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த 4 காரியமும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த காரியங்கள் நடந்து இருக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் லவ் மேரேஜ் தான், எனக்கு இந்த 4 காரியங்களும் என் வாழ்க்கையில் இருந்தது. அதால் நம்மளுடைய இந்த 4 காரியங்களும் நம்மளுக்கு வேண்டாம்னா, நம்ம படைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம காதலிக்கும் போது, இந்த அவரை காதலித்தா இந்த 4 காரியமும் நம்மளுக்கு ஒரு நாளும் வராது. அவரை காதலிக்கும் பொழுது கடைசியில் நமக்கு வெற்றியும் இருக்கும். அதால் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ், நீங்கள் உங்களுக்கான காரியத்தை, உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுறதை விட வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த தேவனை நீங்கள் தேடுங்க. வாழ்க்கை துணையை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களை இந்த விடுதலை எஃப்எம் திரையில் காண்பது மிகவும் மகிழ்ச்சி. ஆம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, இப்படி பல காரியங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. இந்த நாளிலும் இந்த வேலண்டைன்ஸ் டே எதை குறித்து இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால், அன்பு என்கின்ற 3 எழுத்து சொல்லுக்காகவே அதை வாணிபமாக்கி வர்த்தகமாக்கி பல விடயங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த அன்பு என்ற காரியம் இல்லாவிட்டால் இந்த உலகம் நின்றுவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கு காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் தோற்றமே அன்பின் துவக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். உலகம் தோற்றுவிக்கப்பட்டதை அழகாக வேதாகமம் சித்தரிக்கிறது. அதன் பின்னணியை நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நாங்கள் பார்த்தோம். அதன் வெளிப்பாடாக அவர் ஆரம்பத்திலே மனிதனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த அன்புக்காகவே மனிதன் மீறுகிற பொழுதெல்லாம் எங்களுடைய தேவன் விடாமல் அன்பு செய்கிறவராகவே இருந்திருக்கிறார். அதனால் இறுதியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் கர்த்தர் அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, எங்களுடைய
உண்மையான காதலன் இயேசுவாக தான் இருக்க முடியும். நாங்கள் உலகத்திலே பலரை நேசிக்கிறோம், பலரை காரியங்கள் பண்ணுவதற்காக வைத்திருக்கிறோம். அப்படியாக ஒரு 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 குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் மனுஷனாலே அன்பு செலுத்த முடியும். ஆனால் எங்களுடைய தேவன் எங்களை நேசிக்கிற விதம் வித்தியாசமானது. அவர் எங்களை நேசிக்கிறதை நிறுத்துவதும் இல்லை, விடாமல் எங்களை தொடர்ந்து எங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகமான அன்பினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாலே நிரப்புகிற நல்ல தேவன். அதனாலே தேவனை நேசிப்பதையே உங்கள் நோக்கமாக கொண்டீர்களானால் அதிக கிருபைகள் உங்களுக்கு பிறகும். அநேகரை நீங்கள் தேவனுக்குள்ளே கொண்டு வருவீர்கள் என்றால் தேவனை நேசிக்க ஆரம்பித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். மாற்றத்துக்கு பின்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே அகைன். காட் பிளஸ் யூ. ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. அன்பை குறித்து தான் இந்த நாளில் எல்லோரும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை காதலர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அன்பு வந்து உலகம் ஆரம்பித்த பொழுதே அதுவும் ஆரம்பித்து விட்டது. கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கி அப்படியாக அவர் முதலிலே எங்கள் மேலே அன்பு கூர்ந்திருந்தார். அதே போல மனுஷன் பாவத்திலே இருக்கிறான் என்று சொல்லி அவனை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக பலியாக கொடுத்து மறுபடியுமாக எங்கள் மேலே அப்படி ஒரு அன்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவரை அன்பு செய்ய தொடங்குகிறோம். அந்த அன்பை நாள்தோறும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்புக்குள்ளாக இன்னும் அதிகமாக நாங்கள் இருக்க கட்டப்பட்டு வருகிறோம். அந்த அன்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் திளைத்து கொண்டிருக்கிறோம். இது இப்படியாக இருக்க இந்த நாளிலே நாங்கள் இந்த மனுஷர் பிரகாரம் அதாவது நாங்கள் ஒரு காதலர்களாக நாங்கள் இந்த அன்பை நினைவு கூறுவதற்காக இன்றைய நாளிலே மட்டும் இந்த அன்பை நினைவு கூறாதபடிக்கு எப்படியாக நாங்கள் தேவனோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி அவரோடு எங்களுடைய அன்பை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோமோ அதே போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய நண்பர்களுடன் எங்களுடைய உற்றாருடன் உறவினருடன் எங்களுடைய அன்பை நாங்கள் நாள்தோறும் புதுப்பித்து அதை கட்டி வருபவர்களாக இருந்தால்தான் அந்த அன்பு என்றது ஒரு ஒரு பொருள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. ஆகவே நாங்கள் கர்த்தரை அன்பு கூர்ந்து அந்த அன்புக்குள்ளாக நாள்தோறும் வளருவோம். அதே போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் மற்றது எங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியிலும் கூட நாங்கள் எங்களுடைய அன்பை நாள்தோறும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதை பராமரித்து கொண்டு வருவது தான் அன்பு. அது அப்படியான அன்பு தான் எங்களுக்குள்ளாக கட்டப்பட்டு நிலைத்திருக்கும். அதோடு கர்த்தரோடும் எங்களோடும் அந்த அன்பு இணைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தினம் இன்று நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். காதலிக்கிறது வந்து தப்பா சரியா என்றது முக்கியமில்லை. எல்லாரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறார்கள், ஒரு பெண் ஆணை காதலிக்கிறார்கள். அதையும் பிறகு அவன்பாடு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து ஒரு வித்தியாசமான அன்பு, ஒரு உறவு. உலக ரீதியாக பார்த்து கொண்டால் நாங்கள் அதொரு அதிலே நிறைய வேதனை இருக்கும், கவலை இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சில சமயங்களில் ஏமாற்றம் இருக்கும், சில சமயங்களில் இப்படியான சில ஒரு 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 துக்கமான காரியங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நேசித்து பார்த்தால் எங்களுக்கு துக்கமான நேரத்திலும் ஒரு ஒரு ஏமாற்றமான நேரத்திலும் ஒரு பின்னடைவான ஒரு நேரத்திலும் அது எப்போவுமே ஒரே மாதிரியான அன்பை தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்திலேயும் நீங்கள் காதலிக்கலாம், எப்படியும் செய்யலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் காதலித்து பாருங்கள், அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அன்பு இன்னும் பெருகிட்டு போகும், சமாதானத்தை உணர்வீர்கள், சந்தோஷம் இன்னும் கடந்து வரும் எப்போவுமே உங்களுக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நேசித்து பாருங்கள், காதலித்து பாருங்கள், எப்போவுமே என்னை போல சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பீவன் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. காதலர் தினம், காதலர் தினம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். தாய் தந்தைக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர் நண்பர்களுக்கும் இடையில அன்பு காதல் பாசம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனோட குழந்தை பருவத்தில் இருக்கக்குள்ள ஒரு அன்பு, பாடசாலை நாட்களில் நண்பர்களோட படிக்கும்போது பழகும்போது அது ஒரு நண்பு, அதையும் தாண்டி திருமணம் முடியும் வரைக்கும் சகோதர சகோதரிகளோட அன்பு, எல்லா அன்பும் ஒரு கட்டத்தில் இடைநிறுத்தப்படுகிறது, ஒரு காலகட்டத்தில் மாறுகிறது. ஆனால் எங்கள் தேவர், தேவாதி தேவர், கர்த்தாதி கர்த்தர், அவருடைய அன்பு மட்டும் என்றும் என்றென்றைக்கும் மாறாமல் இருக்கும். கர்த்தரின் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நண்பர்களே, நண்பர்களே, கர்த்தரை மட்டும் நேசியுங்கள், எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். ஆமென். எங்கள் இதய நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காதலத்தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய உண்மை காதலன் இயேசுவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் தம் உயிரை எங்களுக்காக தந்து இன்றும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை அன்பானவர்களே, உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த ரோஜா மலரை பார்த்து அந்த மலரை எங்களுக்கு தருவதற்காக அதில் உள்ள எல்லா முட்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆம், இந்த வேதாகமும் அவர் எங்களுக்கு எழுதிய காதல் கடிதம். அதிலே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய காதல் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அவருடைய காதல் பொறாமையில்லை, அவருடைய காதல் தன்னை புகழாது, அவருடைய காதல் இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நிலையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அவருடைய காதல் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய காதல் ஒரு காலம் அழியாது. ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. இன்றைய நாளிலே நீங்கள் பார்த்தது போல அநேகர் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கோணத்திலே வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் சொன்ன காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுடைய மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் மூலம் கிடைக்கப்பெறுகிற அந்த அன்பு தான் எல்லாவற்றிலும் மேலானது. அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிபூர்ணமான அன்பு. தேவன் கொடுத்த இந்த அன்பிலே நாங்கள் பரிபூர்ணப்பட்டு அவருடையதான அன்பை ருசித்தோமானால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றோம். இந்த விவன் டிவியை பார்த்த அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் உயிர் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன்.
அன்பை மறந்து காதல் செய்த காதல் எல்லாம் சோகம் என்னும் கண்ணீரில் மூழ்கியதோ நிலவு போலதா முழுதும் கண் விழித்து நின்றாலும் நீ தேடும் அன்பு உனக்கு கிடைக்கலையோ உனக்காக வாழ்வேன் என்று உறுதி செய்த உறவுகள் எல்லாம் ஒரு நாளில் உன்னை விட்டு போனதோ உயிரோடு உயிராய் கலந்து உன்னோடு வாழ்வேன் என்ற ஸ்நேகங்கள் உன்னை விட்டு போனதோ உன்னை காதலன் என் இயேசுதான் அவர் உயிரை தந்ததால் நான் உயிர் வாழ்கிறேன் உன்னை காதலன் என் இயேசுதான் அவர் உயிரை தந்ததால் நான் உயிர் வாழ்கிறேன் உயிரை தந்ததா நான் உயிர் வாழ்கிறேன்